திருகோணமடை திருக்கோடீஸ்வர ஆலய நிர்வாக சபை தொடர்பில் பாரிய முருகல் நிலைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் அது தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஆலய காரியாலயத்தில் இடம்பெற்றது. அதன்போது கோயில் நிர்வாகத்தின் தலைவர் சட்டத்தரணி திலகரத்னம் துஷ்யந்தன் கருத்து தெரிவித்தார். இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான விடய பொருளாக திருவண்ணாமலையில் அழைக்கப்படுகிறது. இது கோடீஸ்வரம் சார்பான தற்போது நிலுவையில் உள்ள வழக்கு மற்றும் நிர்வாக சபையினால் சம்பந்தமான நிலைப்பாடு ஆகிய சம்பந்தமான விளக்கங்களை தரவில்லை என பலரும் கூறியிருக்கிறார். விரைவாக திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய நிர்வாக சபையின் சார்பில் தலைவராகிய நானும் மற்றும் எனது சக நிர்வாகிகளும் எமது திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய தொண்டர்களும் இணைந்த வகையில் இன்றைய தினம் இந்த ஏற்பாட்டுக்கு நாங்கள் சம்மதித்திருந்தோம். அதன் பிரகாரம் எமது நிலைப்பாட்டில் நாங்கள் தெரிந்து கொள்வதாவது, திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய நிர்வாக தெரிவு 2023 ஆண்டு 10 அளவில் மிகவும் சிறந்த முறையிலேயே நடைபெற்றது என்பது, அதன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஒழுங்கான முறையில் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்பதும் இதுதான் உரிய நபர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் எமது ஆலயம் சம்பந்தமாக கூறப்படுகின்ற பல்வேறு வகையான குற்றச்சாட்டுக்கள் மற்றும் பொய் வதந்திகள் சமூக ஊடகங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது எமது நிர்வாக சபையினுடைய நிர்வாக தேர்வுக்கு முன்பாக கடுமையாக இருந்தது. பின்பு மீளவும் அது உயிர் பெற்று தற்போதும் அது நீதிமன்ற வழக்கு அளவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் வழக்கினை நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற விடயம் என்னவெனில், எமது கணக்கறிக்கைகள் எமது நிர்வாக கால பதிவுக்குரிய கணக்கறிக்கைகள் மிகவும் தெளிவாக பேணப்பட்டு வருகின்றது என்பதையும், எமது முன்னைய நிர்வாகத்தினரால் எமக்கு ஒப்படைக்கப்பட்ட இருப்புகள் மற்றும் இருப்பேடுகள் வங்கி நிலுவைகள் ஆகியன முறைவாக பேணப்பட்டு வருகின்றது என்பதையும், அதனை நாங்கள் நீதிமன்றத்துக்கோ அல்லது அடுத்து வருகின்ற நிர்வாக சபைக்கோ நாங்கள் முறையாக கையளிப்போம் என்பதையும் நாங்கள் திட்டத்தெளிவாக இந்த இடத்தில் எத்தகைய ஒளிமறைகளும் இல்லாமல் எங்களுடைய நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது என்பதை காட்டுவதற்காக, எமது செயற்பாடுகள் தொடர்பாக கடந்த சிவராத்திரி தினமன்று எமது விளக்க நிகழ்ச்சியாக குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பப்பட்டிருந்தது. அதன் பிறகாக எமது நிர்வாக சபையின் இருப்பில் உள்ள தங்க ஆபரணங்கள் மற்றும் இருப்புகள் மற்றும் நிலபுலங்கள் ஆகிய அனைத்தும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் தற்போதைய வழக்கு சம்பந்தமான உடையத்தினை நான் தெளிவுபடுத்தலாம் என்றிருக்கிறேன். எமக்கு பத்திரிகைகள் வாயிலாக ஒரு திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் ஒரு வழக்கு இடைமுக மனுதாரர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்பட்டது. மேலும் அந்த வழக்கில் எமது நிர்வாக சபையினர் தொடர்ந்து இயங்குவதற்கு எதிராக இடைக்கால கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருப்பதாகும். மேலும் அந்த நிர்வாக தேர்வு சட்டரீதியற்ற என்ற வகையில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவித்துள்ளோம். அதன் பிரகாரம் நாங்களாகவே நீதிமன்றத்துக்கு சென்று எமது நிலைப்பாட்டில் ஆட்சேபனையை தெரிவித்து அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. வழக்கு சம்பந்தமாக நான் மேலதிகமான விடயமாக குறிப்பது என்னவெனில், இங்கு திறத்தவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 20 நாட்களுக்கு கூடிய ஒரு கால பகுதியாக போன போகின்றது. அந்த வழக்கில் பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டாணை என்ற விடயம், அதாவது நாங்கள் நிர்வாக சபை செயற்படுவதற்கு எதிராக நீதிமன்றம் இந்த கட்டாணை என்ற விடயம் எமக்கு இன்றைக்கு வரைக்கும் சேர்த்துக்கப்படவில்லை. மேலும் இதர எத்தகைய கட்டளைகளும் நமக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் நீதிமன்றத்தினுடைய வழக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம்.